Vada, prezent! ஜனவரி 30 திங்கட்கிழமை இரவு 7 மணி அளவில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை எட்டயாபுரம் அருகே உள்ள துரைசாமிபுரம் பகுதி வழியாக சென்ற டாடா 407 ட்ரக்கில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 23 நபர்கள் அதிக எடையுடன் பட்டறை விலைக்கும் சுத்தி கத்தி போன்ற பொருட்களை விற்பதற்காக பயணித்த போது அதிக எடை காரணத்தால் டாடா 407 இடதுபுற பின்டயர் வெடித்து விபத்துக்குள்ளாகி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த அனைவரையும் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மீட்பு படையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் எட்டயபுரம் காவல் நிலைய காவலர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டது. சாலை விதிகளை மதித்து கவனத்துடன் பயணிப்போம், அசம்பாவிதங்களை தவிர்ப்போம். அடியா, என்னாச்சு? டயர் வெடிச்சா? தமிழ்நாட்டுக்காரங்களா இல்லை ஹிந்தியா? வண்டி தமிழ்நாட்டு வண்டி தான். வண்டி தமிழ்நாட்டு, அங்கே மானாமதி. எத்தனை பேர்? 23 பேர். எல்லாம் போயிட்டாங்களா? ஒரு ஆள் மட்டும்தானே ஓட்டு? பாதி பாதி போயிட்டாங்க. இது என்ன என்ன விஷயமா இருக்கு? என்ன கத்தி? இதுதான் வந்து அடிச்சு இது இந்த பட்டுற மாதிரி. அவங்க Thank you.
நான் கொடுறேன். இல்லை தூக்கி போடுங்க, தூக்கி மேலே போடுங்க. கீழே நிற்கிறோம்.